position of a particle moving along a horizontal line of any time t is given by s of t is equal to 3t square minus 2t minus 8, the time at which the particle is at rest is. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பார்ட்டிக்கல் என்ன செய்யுதுன்னா ஹரிசான்டல் லைனில் போய்கிட்டே இருக்குது. அது கவர் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ், அதோட பொசிஷன் வந்து இஸ் கிவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்டுக்கு வரும்போது டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக, அப்போ ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம், அது மூவ் பண்ணலை, அதுக்கு ஸ்பீடு இல்லை. அப்போ அதோட ஸ்பீடு எப்போ வேனிஷ் ஆகுதோ அந்த டைம் வந்து கேட்குறாங்க. அதாவது எந்த டைமில் இதோட ஸ்பீடு வந்து ஜீரோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா, ஸோ வென் த பார்ட்டிக்கல் இஸ் அட் ரெஸ்ட், வென் த பார்ட்டிக்கல் இஸ் அட் ரெஸ்ட், இது என்ன செய்யுது, ரெஸ்ட் நிலைக்கு வந்து திரும்பும் பொழுது நமக்கு டிஎஸ் பை டிடி வந்து ஜீரோ அப்படின்னு நமக்கு தெரியும். அதோட ஸ்பீடு வந்து ஜீரோ ஆகும். ஸோ இப்போ நம்ம டிஎஸ் பை டிடி கண்டுபிடிச்சி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா டைம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ நவ் ds by dt, that is rate of change of s with respect to time t, differentiate பண்ணணும் இதை. ஸோ இந்த பவர் முன்னாடி வந்தால் 60 minus 2, இது கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆயிரும். ஸோ திஸ் ஷுட் பி ஈக்குவேட்டட் டு ஜீரோ, தட் இஸ் 60 minus 2 இஸ் ஜீரோ. ஸோ நம்ம கட் பண்ணோம்னா 3t minus 1 ஜீரோ, தட் இஸ் 3t இஸ் 1, தட் இஸ் t இஸ் ஈக்குவல் டு 1 பை 3 யூனிட்ஸ். ஸோ எந்த ஆப்ஷன் அப்படின்னா நம்பர் 2. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் இஸ் நம்பர் 2, t இஸ் ஈக்குவல் டு 1/3. அப்போ டைம் வந்து 1/3 யூனிட்ஸாக இருக்கும்போது இந்த பார்ட்டிக்கல் என்ன செய்யுது, அது ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஸோ நவ் யூ கம் டு சம் நம்பர் 4. இது வந்து சிமிலர் சம் தான். அ ஸ்டோன் இஸ் த்ரோன் அப் வேர்டிக்கலி, இப்போ வேர்டிக்கலி ஒரு ஸ்டோன் வந்து நம்ம எறிகிறோம். த ஹைட் இட் ரீச்சஸ் அ டைம் t செகண்ட்ஸ் இஸ் கிவன் பை x is equal to 80t minus 16t square. The stone reaches the maximum height in which t seconds is what? இப்போ இது ஹரிசான்டலில் போய்கிட்டு இருந்த ஒரு பார்ட்டிக்கிள், அது வந்து ஒரு ஓய்வு நிலைக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல அதனுடைய வேகம் என்ன செஞ்சதுன்னா ஜீரோ ஆகுது. இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஸ்டோனை நம்ம வெர்டிக்கலாக என்ன செய்கிறோம், எரியும் போது அது என்ன செய்யுது, ஒரு சர்டன் ஹைட் போயிட்டு திரும்ப என்ன செய்யணும், கீழே இறங்கும். இப்போ மேலே போய்கிட்டே இருக்கும்போது அதோடய ஸ்பீடு வந்து பாசிட்டிவாக இருக்குது, திரும்பும் போது என்ன செய்யுதுன்னா நெகட்டிவாக மாறுது. அப்போ எப்படி அப்படின்னு அதோட டைரக்ஷன் மாறும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதனுடைய ஸ்பீடு என்ன செய்யுது, ஜீரோ ஆகுது. அது எந்த இடம், அந்த மேக்ஸிமம் ஹைட். ஸோ எப்போ வந்து அந்த ஸ்டோன் வந்து உச்சி நிலைக்கு வருதோ, ஏன்னா அந்த இடத்துக்கு வரும்போது மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வரும் பொழுது அந்த இடத்துல அதனுடைய ஸ்பீடு வந்து ஜீரோ ஆயிடுது, அதுக்கு வேகம் இருக்காது. ஸோ அப்வர்ட்ஸ்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸ்பீடு, வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ மேலே போகும்போது வந்து அந்த வெலாசிட்டி ப்ளஸ்ஸாக இருக்கும், டவுன்வர்ட்ஸ் வரும்போது வந்து இது நெகட்டிவ் ஆகிருக்கும். அப்போ அந்த மேக்ஸிமம் ஹைட்டுங்கிற இடத்துல அதனுடைய வேகம் வந்து நமக்கு ஜீரோ ஆகிடும். ஸோ நம்ம அதை வச்சு தான் நம்ம இப்போ டைம் டீயை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயும் வந்து அந்த ஸ்டோன் கவர் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் வந்து இஸ் கிவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் டி, தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80t மைனஸ் 16t ஸ்கொயர். ஸோ நவ் லெட் அஸ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி. ஸோ திஸ் வில் பிகம் டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு, திஸ் இஸ் 80 மைனஸ் 2 முன்னாடி வந்தால் 32t. ஸோ அட் மேக்ஸிமம் ஹைட், அட் மேக்ஸிமம் ஹைட், ஸோ மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வரும்பொழுது நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எஸ் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வில் பி ஜீரோ. ஸோ அந்த டைமில் 80 மைனஸ் 32t வில் பிகம் ஜீரோ. ஸோ நம்ம என்ன செய்யலாம், ஒரு 16 கட் பண்ணலாம். ஸோ இது 5 times, இது வந்து 2 times. ஸோ 5 minus 2t இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தட் இஸ் 5 is equal to 2t, தட் இஸ் நத்திங் பட் டி இஸ் ஈக்குவல் டு 5/2. டி இஸ் ஈக்குவல் டு 5/2, அதாவது டி இஸ் ஈக்குவல் டு 2.5. கரெக்டாக, எஸ் வேறு எது யூனிட்ஸ் கொடுக்கல, அப்போ 2.5 யூனிட்ஸ் தான் செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆப்ஷன், இங்கே 2.5. புரியுதா? ஓகே, பை.